Hello friends, this is Mukesh Muthuswamy. Welcome to Mukesh Muthuswamy YouTube channel. So ellarum eppadi irukringa? Nalla irukringla? So netu or video potirundha health la irundha or topic, adhe mari Monday vandha career la irundha or topic. So nariya views poigina irukku. So rombave thanks neenga enna support pandradhukku. So இன்னைக்கு வெட்னஸ்டேன்றதுனால ஒரு மணில இருந்து ஒரு டாபிக் வீடியோ போடலாம்னு இருக்கிறேன். ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன், மணி சேவிங்ஸ் டிப்ஸ் பார்ட் 1 பார்ட் 2. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஓகேவா. ஸோ இன்னைக்கு என்ன பேச போற மணில இருந்து வந்து, ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து மணி வந்து ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா வந்து எல்லாமே லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், மணி சேவிங் டிப்ஸ் பார்ட் 1 பார்ட் 2. ஸோ என்னென்ன விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம், ஸோ என்னென்ன விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணால் நம்மளோட மணி சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதை நான் டீட்டெயிலாக ஒரு ரெண்டு பார்ட் போட்டுருந்தேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மணி வந்து ரொம்பவே முக்கியங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் வந்து லாக்டவுனு, வேலையெல்லாம் நிறைய பேருக்கு இல்லை. அதாவது நான் வந்து ஒரு சாதாரணமான வேலை செய்கிறவங்களாம், இப்போ கடைகள்லாம் மூடிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைகள் மூடி இருக்குது, தியேட்டர்கள் மூடி இருக்குது, அங்கே வேலை செய்கிற சின்ன சின்ன ஊழியர்கள், மால் மூடி இருக்குது, ஓகே. ஸோ கோயில்கள் மூடி இருக்குது, அர்ச்சகர்கள். ஸோ இங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே இப்போ கஷ்டங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், அந்த காசை வந்து எப்படி நம்ம வந்து சேமிக்கணும், அதை வந்து எப்படி நம்ம வந்து பத்திரமா பாதுகாக்கணும், ஸோ அதுக்கு உண்டான சில டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸு, நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள், ஸோ மணியில் எனக்கு என்னென்ன தெரியும், அதோட சின்ன சின்ன டிப்ஸ் வந்து வந்து உங்களுக்கு சொல்லலான்னு இப்போ ஒரு ஐடியா இருந்தது, அதை தான் நம்ம கொண்டு வரோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நான் போடுற ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ஏதாவது வீடியோ நான் போடணும் இந்த 5 டாப்பிக்கில், இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கில் கூட, அதாவது கேரியர், ஹெல்த், மணி, ஃபேமிலி, சோஷியல், ஜென்ரல், ஸோ இது எதிலையாவது ஒரு டாப்பிக்கில் இருந்து இல்லை வேறு ஏதாவது டாப்பிக்கில் இருந்து நான் வீடியோ போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து மணியில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அந்த காசை, அந்த காசை வந்து நம்ம வந்து பத்திரமா பாதுகாக்கணும் ஓகேங்களா. ஸோ நிறைய ஐடியா இருக்குது, பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி, ஓகே, ஸோ எதெல்லாம் நம்ம சேவிங்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் நான் ஃபர்தர் வீடியோஸை நான் போடுறேன். கண்டினியூஸாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நிறையா நல்ல நல்ல டிப்ஸ் அபவுட் மணி சேவிங்ஸ் வந்து நான் போடுறேன். இப்போ இதில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன நம்ம பண்ணுறோன்னா, நார்மலாக வந்து இப்போ எனக்கே நடந்தது இது, அண்ணா தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட் வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேங்க்கில் போய் நேரடியாக போய் பேமெண்ட் பண்ணுவோம், வவுச்சரை ஃபில் பண்ணி, சலானை ஃபில் பண்ணி. இப்போ எல்லாமே ஆன்லைன் வந்துடுதுங்க, ஆப் வந்துடுது, லிங்க் வந்துடுது, ஓகே. ஸோ வெப் பேமெண்ட் வந்துடுது, இன்டர்நெட் பேமெண்ட் வந்துடுது, எல்லாமே வந்து அந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம பண்ணிடுறோம், இல்லை வெப்சைட்டில் போயிட்டு. ஆனால் அது ரொம்பவே தப்பு. ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டு பண்ணுங்க, நான் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் அதில் ரொம்ப ரிஸ்க் நிறையா இருக்குது. எனக்கே நானே ஃபேஸ் பண்ண ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஒன்று வந்து இப்போ நம்ம நிறைய பேர் வந்து ஜாப் சைட்டு நம்ம போட்டிருப்போம், ஜாப் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணியிருக்கிறாங்க, நோக்கரி இருக்குது, ஜாப் போர்ட்டல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மான்ஸ்டர் நிறையா வெப்சைட் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் வந்து அந்த ஃபேக் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறாங்க, ஓகே. ஸோ இதை பற்றின வீடியோஸ் வந்து நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன் என்ன நடந்ததுன்னு. இப்போ வந்து அந்த ஃபேக் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ப்ரொஃபைலில் வந்து ஒரு வெப்சைட்டில் நோக்கர்லேருந்து பார்த்துட்டு, இல்லை லிங்க்டின்ல பார்த்துட்டு அவங்க வந்து கால் பண்ணி இது மாதிரி வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் பார்த்தோம், இந்த ப்ரொஃபைல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு, ஸோ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பெரிய கம்பெனி நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த நம்மளை வந்து நம்ப வச்சு அதுலேருந்து அவங்க ஒரு லிங்க் அமைச்சு, அதாவது ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க, தேர்ட் பார்ட்டி மாதிரி இன்டர்வியூ பண்ணி செலக்டட் சொல்லி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சில டெபாசிட் பண்ணணும், காஷன் டெபாசிட் மாதிரி, இல்லை வந்து வெரிஃபிகேஷன் அமௌண்ட்டு, இல்லை வந்து டாக்குமெண்டேஷன் அமௌண்ட்டு, இல்லை வந்து இந்த மாதிரி ஆக்டிவேஷன் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு, அது வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபுல்லாகவே ரீஃபண்டுன்னு சொல்லிட்டு
அதை வந்து நம்மளை ஏமாற்றி அதுலேருந்து நம்ம நமக்கே தெரியாமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணுவோம். அப்புறம் அதில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட டெபிட் கார்டோட நம்பரு எக்ஸ்பைரி டேட்டு சிவி நம்பர்லாம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்களோட ஓடிபி நம்பர் அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிவிவி நம்பர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. காரணத்தை கொண்டோம் அது ரொம்பவே ஆபத்து அது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி வந்து கூடுமான வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அன்லஸ் நீங்கள் வந்து கிளியராக இருந்தால் அப்போ அது அந்த லிங்கை பற்றி இல்லை அதில் ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் தரவாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். எக்காரதா கொண்டு நீங்கள் லிங்க்கை அனுப்பி அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் போய் சேவ் பண்ணுறது உங்களோட டேட்டா ஷேர் பண்ணுறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ அதன் மூலமாக உங்களோட அக்கௌண்ட்டில் பணம்லாம் அவங்க வந்து ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இதே நௌகரி வெப்சைட்லேருந்து ஃபோன் பண்ணி நௌகரி வெப்சைட்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் எப்படி இருக்குது, ஆர் யூ ஹாப்பி, சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டு அந்த சர்வீஸ் நம்ம நல்லா இல்லை நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் அதன் மூலமாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் ஒரு லிங்க் அனுப்பிச்சு அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அது நம்மளோட ஏடிஎம் கார்டு நம்பர் சிவி நம்பர்லாம் கேட்குது அது. ஸோ அப்போ நம்ம அதை ஃபில் பண்ணும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் ப்ராசஸ்ஸு, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். அதாவது ஏடிஎம் கார்டோட நம்பர், ஏடிஎம் கார்டோட சிவிவி நம்பர், ஓடிபி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்து அவங்க இம்மீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஓகே? இது வந்து ரொம்பவே ஆபத்தான விஷயம். தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களோட ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் கிளியராக இல்லைனா பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் கார்டு நம்பர் சிவி நம்பர்லாம் ஷேர் பண்ணாதீங்க, ரொம்பவே ஆபத்தான விஷயம். அதான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து திருடம் வந்து அலமாரியை திறந்து பணத்தை திருடின்னு போவோம். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, வீட்டுக்கே வராமல் நமக்கே தெரியாமல் நம்ம ஏடிஎம் கார்டு நம்பர் வச்சு ஹேக் பண்ணி பணத்தை திருடுறாங்க. இது வந்து ஒரு நூதனமான திருட்டு, நவீன திருட்டு. ஸோ நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நான் இதை வந்து ரொம்பவே இதை பார்த்தோன்னா டீட்டெயிலான வீடியோ வந்து ரெண்டாக நான் வந்து பிரித்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். எனக்கு வந்த ப்ராப்ளம் வந்து மற்றவங்களுக்கு வரக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸு. ஸோ மேலும் உங்களை வீடியோவில் வந்து நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுது உங்கள் உமேஷ். ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்தா அதை வந்து யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம், ஓகே? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து அவங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. மேலும் உங்களை வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர், ஸ்டே சேஃப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகேஷ் முத்துசாமி யூடியூப் சேனல். நான் இப்போ வந்து உங்ககிட்ட என்ன வீடியோ பேசணும், மணிலேருந்து ஒரு டாபிக் பண்ணலான்னு பார்த்தேன்.